ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹர்ஷிதா பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, வேர்க்கடலை பருப்பிங்க. இடித்த வேர்க்கடலை பருப்பி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. வேர்க்கடலையை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரொம்ப சத்து நிறைந்த ஒரு நட்ஸுன்னா அது வேர்க்கடலை தாங்க. ஏலக்கேத்த ஒரு நட்ஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கம்மி விலையில் அதிக பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நட்ஸுனா வந்து வேர்க்கடலை தாங்க. ஏன்னா வேர்க்கடலை வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், ரத்தம் வந்து சுத்தம் செய்யும், ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுற சக்தியும் வேர்க்கடலை இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிக அளவு ஃபோலிக் வந்து இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அது இல்லாமல் ஞாபக சக்தி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக ஞாபக சக்தியை உண்டு பண்ணக்கூடிய இதுவும் இதில் இருக்குங்க பெனிஃபிட்டு. அது இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் கூட தினமும் ஒரு கையளவு வேர்க்கடலையை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம ரத்த ஓட்டத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். அது இல்லாமல் உடலுக்கு தேவையான எனர்ஜி, நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிற செய்கிற சத்து வந்து வேர்க்கடலையில் நிறையவே இருக்குங்க. இவ்வளோ சத்து மிக்க இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம வந்து டெய்லியும் ஒரு கையளவாச்சும் சேர்த்துக்கிட்டால் டெய்லியும் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்திருக்கோம். இந்த வேர்க்கடலை வந்து எப்படி நம்ம பருப்பி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. வேர்க்கடலை எடுத்து நம்ம தோலை நீக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை தாங்க இதுக்கு தேவையானது. இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாங்க போதுங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையை நான் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க கப் அளவில் பாதி கப்பு சர்க்கரை இருந்தால் போதுங்க. இப்போ நான் முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்தேன், நான் பாதிக்கும் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இது ரெண்டு இருந்தால் போதும், நம்ம வேர்க்கடலை பருப்பி செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம சர்க்கரையை கேரமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை பிடிச்சதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்திருக்க சர்க்கரை அரை கப்புக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் முக்கால் கப்பை தான் எடுத்திருக்கேன் வேர்க்கடலை, அதனால் அரை கப்புக்கு கம்மியாக. நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் அரை கப்புக்கு கம்மியாக சர்க்கரை எடுத்து சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் அளந்து எடுக்கிற கப்புலையே அளவு எடுத்துக்கலாம் சர்க்கரையை. இப்போ இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை தூக்கி வைக்காதீங்க, சர்க்கரை வந்து தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். ஒரு 10 to 15 minutes எடுக்கும் இந்த பருப்பி செய்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யலாங்க. இந்த சர்க்கரையை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கும்போது சர்க்கரை வந்து கேரமல் ஆக ஆரம்பிக்குங்க. பாருங்கள், லிக்விடாக மாற ஆரம்பிக்குது. நம்மளுக்கு சர்க்கரை கரைய ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு பொட்டு தண்ணி கூட சேர்க்கலைங்க. அப்படியே நம்ம ஹீட் பண்ண பண்ண சர்க்கரை உருக ஆரம்பிக்கும். உருகி நல்லா கேரமல் ஆனவாட்டி நம்ம வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துருக்க வேர்க்கடலையை நம்ம சேர்த்திக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கைவிடாமல் கிளறுங்க, இல்லைனா வந்து கட்டி கட்டிட்டு தீய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கரையுது. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி பதமாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் கேரமல் ஆகிடுச்சு, நல்லா லிக்விடாக ஃபார்ம் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா லிக்விடாக ஃபார்ம் ஆனவாட்டி நம்ம அரைச்சி எடுத்துருக்க வேர்க்கடலையை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்திக்கிறேங்க. இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஆனவாட்டி கொஞ்சம் குயிக்காக நீங்கள் செய்யணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கொஞ்சம் வேகமாக கிளறுங்க.
கைவிடாமல் கையெடுக்காமல் நல்லா கிளறி விடுங்க. சுற்றியும் நல்லா நம்மளுக்கு ஒட்டாமல் பதமாக கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் கிளறிகிட்டே இருக்க வேண்டியது தான். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விடுங்க. கிளறி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்ட்டு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பருப்பி ரெடி ஆகிறது. இப்போ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் துளி கூட ஒட்டாமல் பேனில் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குயிக்காக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு இருந்தால், உங்களுக்கு ட்ரே இருந்தாலும் சரி, ட்ரே இல்லாதவங்க தட்டு இருந்தால் போதுங்க. வீட்டில் ஒரு தட்டு எடுத்து நம்ம கமுத்தி போட்டு இதை எடுத்து ஊற்ற வேண்டியது தான் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ ஒரு தட்டு வேகமாக எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குயிக்காக செய்யுங்க, ஏன்னா நம்ம இதாக ஆரம்பிச்சிடும், இறுக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது ஒரு தட்டை கமுத்தி அது மேலே வந்து இதை நம்ம ரெடி பண்ண பருப்பையே எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரே மாதிரி நீவி விடுங்க, தட்டி விடுங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஷேப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தியோ இல்லை ஒரு கரண்டியோ எது வேணால் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். வேகமாக செய்யணும். இறக்குன வாட்டி பருப்பி வந்து டைம் ஆற 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 இறுக ஆரம்பிச்சிருங்க. பருப்பி ஸ்டேஜுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வேகமாக தட்டிட்டு நீங்கள் வந்து பீஸ் போட்டுடணும். சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டால் தான் பீஸ் போட முடியும், இல்லைன்னா வந்து பீஸ் போட முடியாது, கெட்டி ஆகிடும் பருப்பி ஆகிடும். அதனால் வேகமாக தடவி விட்டுட்டு இப்போயே கத்தி எடுத்து நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எடுத்து ஊற்றி சரி பண்ண உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பீஸ் போட்டால் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறுனா கூட நம்மளால் பீஸ் போட முடியாது. கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. நம்ம வந்து எடுத்து ஊற்றி தட்டுறது பீஸ் போடுறதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் பீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நார்மலாக இருக்கிற பர்பீஸ் பீசஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வந்து பீஸ் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பி நல்லா செட் ஆகிடும். சூடு ஆற 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 பருப்பி வந்து நம்மளுக்கு இறுக ஆரம்பிச்சிடும். பருப்பி மாதிரி நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து கையில் எடுத்தால் கொல கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து இதையே நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் நேரம் எப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஆறட்டுங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்ட்டு பருப்பி.
இதுக்கு நாம் எதுவுமே சேர்த்துலைங்க, வெறும் சர்க்கரையும் வேர்க்கடலை மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இதில் சேர்த்துலாம். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் வீட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை பருப்பினா பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எடுக்கக்கூட வரல, அந்தளவுக்கு வந்து திக்காக இருக்குது நம்மளுக்கு. மெதுவாக எடுங்க. ஒரு கத்தியை வச்சு, வரலைன்னா ஒரு கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி உடையுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு தெரியும். அவ்வளோதான் பாருங்கள், கத்தி வச்சு ஈஸியாக வந்துடுது. எப்படி உடையுதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு பருப்பி வந்து நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் வெறும் ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. அதிகமான செலவு இல்லாமல் குறைவான செலவில் நம்ம வீட்லேயே நாம்மளே ரெடி பண்ணி குழந்தைங்களிருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யலாங்க, ரொம்ப ஈஸி தாங்க, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க இதில் செய்கிறதுல. செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. ஆனால் இதில் வந்து சத்து அதிகமாக இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்க நிலக்கடலையில், அதனால தாங்க. இப்போ பாருங்கள், உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது நம்மளுக்கு கடலை அப்படின்ட்டு தெரியும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நிஜமாக இந்த பருப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பாய் பாய் ஃப்ரம் ஹர்ஷிதா பிரபு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.